வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடக்கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த மாங்காய் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு அரை கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் இதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் எடுத்தோன்னே மாங்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சீவிர கட்டையை வச்சு மாங்காய் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப செவக்க வருத்தடக்கூடாது அப்புறம் லேசாக ஊறுகாய் கசக்கிற மாதிரி இருக்கும் கலர் மாறுற அளவுக்கு வருத்தா போதும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு வெந்தயமும் கலர் மாறிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடையிலேயே அரைக்கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சீவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூளும் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் மாங்காய் நல்லா வெந்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மாங்காய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கடைசியாக இதில் கொஞ்சமாக வெள்ளமும் கடுகு வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இனிப்பு புளிப்பு காரம் உப்புன்னு இப்படி எல்லா சுவையுமே சேர்ந்த சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாங்காய் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ